பாஜகவுடைய அடிமடியில அடிவயத்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சது. திமுக கட்சியை ரெண்டா உடைக்கிறதுக்கான வாய்ப்பே உங்க கனவுல கூட நடக்க போறது. நான் கேட்கிறேன், மத்திய அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கே இல்லையா? ஏன் நீங்க அதெல்லாம் தட்டி தூசி தட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படியான இந்தியாவிலேயே எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் மட்டும்தான் ஊழல்னு அர்த்தமா? ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஊழலே நடக்கவில்லையா? அந்த அமைச்சர்கள் பேர்ல ஏன் வந்து ரெய்டு போக மாட்டேங்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் மீது பல பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அங்கெல்லாம் ஏன் ரெய்டு போக மாட்டேங்குது? திமுக அமைச்சர்களை பற்றிய ஒரு களங்கத்தை ஒரு கரையை உருவாக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை இதனால் சீர்குலைக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு இந்த பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. பாஜகவினுடைய இந்த முயற்சி என்பது நிச்சயமாக வெற்றி பெறாது. நீங்கள் சொல்லுகிற இந்த சோதனை இந்த ரெய்டு எல்லாமே மேலும் மேலும் பாஜகவை எதிர்த்த பிரச்சாரத்துக்கு மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகுமே தவிர, இதனால் நீங்க நினைக்கிற மாதிரி எதிர்கட்சிகளை மிரட்டிடுறதோ அல்லது திமுகவை மிரட்டி உங்க பக்கம் அதனுடைய வேகத்தை குறைப்பதற்கோ பயன்படாது என்பதை நான் அழுத்தமாக இன்னைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிலே இன்னைக்கு அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் பாஜகவை எதிர்த்த தேசிய அளவிலான அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் இன்று நாளைக்கும் பெங்களூர்ல நடைபெறுகிற இந்த சூழ்நிலையில், அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் திமுக தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிற சூழ்நிலையில், அதை திசை திருப்பணும், அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்யணுங்கிற நோக்கத்தோடு தேசிய அளவில் இந்த ரெய்டு செய்தி முன்னுக்கு வர வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு அது செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் ஒரு மத்திய அரசனுடைய துறை என்ப நிலை மாறி அது ஏதோ பிஜேபியினுடைய ஒரு அமைப்பு போல ஒரு பிரிவு போல நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய கைப்பாவையாக எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துடைய நடவடிக்கையின் மூலம் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இத்தகைய அமலாக்கத்தினுடைய செயல்பாட்டை இந்த ரெய்டு போன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏதோ ஊழலை எதிர்த்த நடவடிக்கை என்று அவங்க பெயர் சொல்ல விரும்புறாங்க. அப்படியான இந்தியாவிலேயே எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் மட்டும்தான் ஊழல்னு அர்த்தமா? ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஊழலே நடக்கவில்லையா? அந்த அமைச்சர்கள் பேர்ல ஏன் வந்து ரெய்டு போக மாட்டேங்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் மீது பல பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அங்கெல்லாம் ஏன் ரெய்டு போக மாட்டேங்குது? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேர்ல ஏராளமான ஊழல் புகார் இருக்கு, அங்கெல்லாம் ஏன் ரெய்டு போக மாட்டேங்குது? ஆகவே இது ஊழல் மீதான நடவடிக்கை என்று சொல்லுவது ஒரு ஏமாற்று வித்தை என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதனால நீங்க ஊழலை எதிர்க்கல, ஊழலை எதிர்ப்பது போல காட்டி அது அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை மிரட்டி அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு இது நடைபெறுகிறது. இந்த முயற்சி வெற்றி பெறாது. இப்படிப்பட்ட ரெய்டுகள் மேலும் மேலும் மக்கள் மத்தியில் அதிருப்தியும் கோபத்தையும் தான் உருவாக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மத்திய அரசுடைய கொள்கையினால மிக மோசமான அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தக்காளி விலையிலிருந்து வெங்காயத்துடைய விலையிலிருந்து காய்கறிகள் மற்ற அடிப்படை பொருட்கள் எல்லாமே பல மடங்கு விலைவாசி உயர்ந்து மக்கள் தகித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விலைவாசி கொடுமை போன்றிருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து மத்திய அரசு தப்பிச்சு கொள்றதுக்கு இப்படியான ரெய்டு நடவடிக்கைகள் இப்படியான நடவடிக்கைகள் செய்துட்டு இதை தலைப்பு செய்தி ஆக்கி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்புகிற முயற்சியில் அது ஈடுபட்டு செய்கிறார்கள் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இத்தகைய முயற்சிகள் வெற்றி பெறாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் வீழ்ச்சி தான் ஏற்படுமே தவிர அந்த வீழ்ச்சியிலிருந்து அவங்க மீளுவதற்கு இதையெல்லாம் பயன்படுத்தலாம் நினைச்சா அது நடக்காது. பாஜக என்பது ஏற்கனவே ஒரு மூழ்குகிற கப்பல் என்று ஆகிவிட்டது. கடைசியாக 2024 தேர்தலில் அந்த கப்பல் ஒட்டுமொத்தத்தில் மூழ்கடிக்கிற அந்த நிலைமைதான் ஏற்படுமே தவிர அது மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதான் சொல்றேன், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. 2017 வழக்கில் 11 நடைபெற்ற வழக்கு முடிய போகுது. ஏதாவது ஒரு பழைய வழக்கை தூசி தட்டி அவங்களுக்கு வந்து அதை நாங்கள் உள்ள நுழையிறதுக்கு அந்த வழக்கு காரணம்னா இது என்ன அர்த்தம்? இது நான் கேட்கிறேன், மத்திய அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கே இல்லையா? பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு மீது ஊழல் வழக்கே இல்லையா? நீங்கள் அதெல்லாம் தூசி தட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க. எனவே இது வந்து ஒரு திட்டமிட்டு அரசியல் பழிவாங்க நடவடிக்கை என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்ல இல்ல, நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, இப்ப ஏற்கனவே அவர் மீது இருக்கிற வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது. நாங்க அந்த வழக்கு வேணாம் சொல்றோமா? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறத யார் வேணாங்க? நீதிமன்றத்தில் வரட்டும். இப்ப 2 வழக்குல அவர் விடுதலை ஆயிருக்கிறாரு.
மூணாவது வழக்கு நடக்கட்டுமே, நீதிமன்ற தீர்ப்பு அவருடைய சொந்த முடிவு எடுக்கட்டுமே, நீங்க ஏன் குறுக்க போடுறீங்க அதுல? நீ இப்ப பிரச்சனையே என்னன்னா, வழக்கெல்லாம் விசாரிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி சாட்சிகள் விசாரிச்சு இறுதி முடிவு வரக்கூடிய நேரத்தில் இப்ப நீங்க போய் அவங்கள உள்ள நுழைஞ்சு என்ன செய்ய போறீங்க? எனவே இதுதான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க ஏதோ நடவடிக்கை எடுக்க வேணாம், விசாரணை அது வழக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு, யார் வேணான்னு சொன்னா? அது உள்ள குறுக்க போந்து நீங்க வந்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறீங்க, இதை வந்து திட்டமிட்டு அவங்களை மிரட்டணும் நோக்கத்தோட செய்ய விரும்புறீங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆமா, உண்மையிலேயே இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்திருக்கிறது பாஜகவுடைய அடிமடியில அடிவயத்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களால வந்து இந்த ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ஒற்றுமையை எப்படியாவது சீர்குலைக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வேக வேகமா இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் இப்ப நீங்க அங்க என்னன்னா, மகாராஷ்டிராவில் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்ப தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடைக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. ஆனா ஏன் உடைக்கிறீங்க? இந்த ஒற்றுமையில் இருக்கிற முக்கியமான சரத்பவருடைய கட்சியை உடைச்சது மூலம் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க பாக்குறீங்க. என்னதான் நடந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறல. நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியல. திமுக கட்சியை ரெண்டா உடைக்கிறதுக்கான வாய்ப்பே உங்க கனவுல கூட நடக்க போறது இல்லை. ஆகவே நீங்க வந்து செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் அடுத்து பொன்முடி, இப்படி நீங்க படிப்படியா செய்யறதுக்கான முயற்சி உங்ககிட்ட, திட்டமிட்ட ஏற்பாடு உங்ககிட்ட இருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். நிச்சயமா இது அதுவாது வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளே மக்கள் மத்தியில கோபத்தை தான் உண்டாக்குது. இந்த நடவடிக்கையை மக்கள் ஆதரிக்க போறது இல்லை, இதை யாரும் வந்து விரும்புறது இல்லை. இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலமாகவே பாஜக தனக்குத்தானே சவக்குழிய தோண்டிக்குதுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் எதிர்கட்சிகள் எல்லாரும் முதலமைச்சர் வந்த பிறகு எதிர்கட்சிகள் இதில் எல்லாம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இது தொடர்பாக சேர்ந்து நாம் ஏதாவது ஒன்றுபட்ட இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலமைச்சரும் திமுக தலைவரும் வற்புறுத்துவோங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.